நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights, make India bright. நாம் முதலில் மாதா கைகேயியின் அறைக்கு செல்வோம். ஏனென்றால் மாதா கைகேயி எனக்காக வென்று ஏதாவது செய்து வைத்திருப்பாரே. மாதா, பரதா, பரதன் எங்கே? ராமண்ணா, பரதண்ணா இந்த அறைக்குள் வருவதில்லை. இந்த அறைக்குள் வருவதில்லையா? பரதா, இங்கே வா. வா. அண்ணா, இங்கேயே நின்று விட்டாய். வா, உள்ளே வா. அது அண்ணா, நான் குருதேவரை பார்த்துவிட்டு வருகிறேன். எனக்கு விஷயம் தெரிந்து விட்டது பரதா. நீ ஏன் மாதா கைகேயின் அறைக்குள் வருவதில்லை என்று? வா என்னோடு. ஆனால் அண்ணா. வா.
பரதா, மாதாவை அவமதிப்பதென்பது மாபெரும் பாவமாகும். ஒரு மாதா பிள்ளையை தன் கர்ப்பத்திலே ஏற்றுக்கொண்டு 9 மாதங்கள் வரை தனது இரத்தத்தினால் அதற்கு உணவளிக்கிறார். அவள் எப்படி இருந்தாலும் ஆராதனைக்குரியவள், பூஜைக்குரியவள். இதை கேளடா பரதா, இப்போது நமது தந்தையாரே தான் தந்த சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டாரே, அவரே மாதா கைகேயியை மன்னித்து விட்டார். ராமா. ஆம் மாதா, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். லக்ஷ்மணன் மற்றும் சீதையே அதற்கு சாட்சி. ஆம் தாயே, ராவண வதத்திற்கு பிறகு தேவர்கள் அண்ணனை வாழ்த்துவதற்காக வரும்போது அவர்களோடு ஆகாயத்தில் தந்தையாரும் தோன்றினார். தன்னிடம் வரம் கேட்கும்படி அண்ணனிடம் கூறினார். உன் மனதிலே தோன்றுவதை நீ கேள். மகாத்மா, தாம் எனக்கு வரமளிக்க நினைத்தால் தாம் எனக்கு இந்த வரத்தை தாருங்கள். கருணை கூர்ந்து என் மாதாவிற்கு தாம் அளித்த சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். எனது வேண்டுகோள், தாம் அவருக்கு அளித்த சாபம் என்றுமே மாதாவை பாதிக்க கூடாது. ராமன் அவரிடமும் அந்த பரதனிடமும் பாசத்தோடு இருக்க வேண்டும். உன்னையும் பரதனையும் பிள்ளையாய் அடைந்ததால் கைகேயியும் புனிதமடைந்து விட்டாள். நான் எனது சாபத்தை திரும்ப பெறுகிறேன். கருணையே கருணை மகாராஜா, தங்கள் இதயம் விசாலமானது. கருணையே கருணை மகாராஜா. மாதா, மாதா, என்னை மன்னித்து விடுங்கள். மாதா, என்னை மன்னித்து விடுங்கள். மாதா, நான் தவறு செய்து விட்டேன். வணக்கத்திற்குரிய தந்தையே, உங்கள் ஆசீர்வாதத்துடன் நான் இன்று ராஜபாரத்தை ஏற்றுக்கொண்டேன். அன்று எதை தாங்கள் தங்கள் கையால் எனக்கு அளிக்க விரும்பினீர்களோ இன்றைய தினம் அதனை நான் எல்லாவித சௌபாகியங்களுடனும் தங்களின் மனப்பூர்வமான நல்லாசிகளுடனும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் வணங்கி கேட்கிறேன். நீங்கள் உயிருடன் இருக்கும் போது என்னை ஒரு குழந்தையாக பாவித்து என் கையை பிடித்து வழிகாட்டியது போல இப்போதும் தாங்கள் இந்த மாபெரும் ராஜ்யத்தை சரிவர நடத்த
என் பாதையில் தீபமாயிருந்து வழிகாட்டுங்கள். அதனால் எந்த தடங்களும் எனக்கு வராது. தந்தையே, நான் எனது முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் பெயரையும் புகழையும் காப்பதற்கான சக்தியை கொடுங்கள். சூரிய வம்சத்தின் மகாபுருஷர்களே, மகாவீரர்களே, மாபெரும் மகாத்மாக்களே, நான் உங்கள் வாரிசான ராமன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் என் உயிர் உள்ளவரை இக்ஷ்வாகு வம்சத்தின் புகழையும் அதன் பெயரையும் காத்து நிற்பேன். அரசனாக இருந்து நான் செய்யும் எந்த காரியமும் உங்களுக்கு தலைகுனிவை ஒருபோதும் ஏற்படுத்தாது. தர்மம், நியாயம், தியாகம் என்பதை தாங்கள் நிலைநாட்டியது போல நானும் கடைபிடித்து அதற்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்வேன். இது உறுதி. அப்படி ஏதாவது ஒருவேளை தீங்கு நேர்ந்து விட்டால் என் உயிரை கொடுத்தாவது அதை காத்து நிற்பேன். என் வாக்கை காப்பாற்றும் சக்தியையும் உறுதியையும் தந்து எனக்கு ஆசி வழங்குங்கள். சூரிய பகவானே, என் வழியில் சத்தியம் என்ற ஒளியை காட்டுங்கள். அதன் மூலம் சந்தேகம், பாவம், பயம் போன்றவைகளை என்னை விட்டு விலகி ஓடிவிடச் செய்யுங்கள். ஜபாகுசும் சங்காஷம் காஷ்யபேயம் மகாதிதிம் தமோரின் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். எங்கே எல்லோரும் வந்தார்கள், அவளை மட்டும் காணவில்லை. அவள் தன் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. 14 வருடங்களாக பிராயசித்தம் என்ற பெயரில் எரிந்து கொண்டிருக்கிறாள். வாசிதை, பாலக்ஷ்மணா, அம்மா, அம்மா மந்த்ரா, யார், என்னை யார் அழைத்தது, எதற்கு கூப்பிட்டார்கள்? உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் அம்மா.
ராமா, ராஜா ராமா, மகாராஜா, தாங்கள் வந்து விட்டீர்களா? மகாராஜா, எனக்கு தண்டனை தர வந்துள்ளீர்களா? எனக்கு தண்டனை கொடுங்கள், தண்டனை கொடுங்கள். நான் செய்த கொடிய பாவத்திற்கு தாங்கள் எனக்கு தண்டனை கொடுங்கள். மகாராஜா, எனக்கு தண்டனை கொடுங்கள். நான் பெரும் பாவி, எனக்கு தண்டனை கொடுங்கள். நான் தான் குற்றவாளி, தண்டனை கொடுங்கள். 14 வருடங்களுக்கு முன்பே தண்டனை பெற வேண்டியவள், தண்டனை கொடுங்கள். நான் வாழ விரும்பவில்லை, எனக்கு தண்டனை வேண்டும். மகாராஜா, அம்மா, எனக்கு தண்டனை வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் அம்மா? அம்மா மந்த்ரா, நீ என்னுடைய தாயை போன்றவள். நாங்கள் எல்லோரும் உன் மடியில் விளையாடிய பிள்ளைகள் அம்மா. மந்த்ரா, இந்த அரசாங்கத்தில் உனக்கு சகல மரியாதைகளும் தந்து காப்பாற்றப்படும். வா, இதோ பார், உன்னை பார்க்க யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று. வா மருமகளே, நான் உன்னை அலங்கரிக்கிறேன், நான் உன்னை அலங்கரிக்கிறேன். இந்த ஆடை உனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அல்லவா? வா, நான் அணிவித்து விடுகிறேன். இந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் களைந்து விடு. இல்லை. அப்படியே பார்க்கிறாய் அம்மா? அவர்களுக்கு ஆசி வழங்கு. ஆசி வழங்கவா? இல்லை, இல்லை, நான் அதற்கு தகுதியற்றவள். நான் தண்டனைக்குரியவள். நான் உங்கள் கண்முன் வருவதற்கே தகுதி இல்லாதவள். எனக்கு தண்டனை கொடுங்கள், எனக்கு தண்டனை கொடுங்கள். தேவி லட்சுமணா, நீயாவது எனக்கு தண்டனை கொடு, நீயாவது எனக்கு தண்டனை கொடு. உங்களுக்கு துரோகம் செய்த என்னை ஏன் விட்டு விட்டீர்கள்? எனக்கு விமோச்சனமே கிடையாது, கிடையாது. மாதா, மகாராஜா ராமர் மகாராணி சீதை தங்களை மரியாதையுடன் அழைத்துச் செல்ல வந்துள்ளார்கள். அது இருக்கட்டும் லக்ஷ்மணா, முதலில் தாய் மந்திரியை வணங்கு. சீதா, நீயும் தாயை வணங்கு. அவள் உனக்கு மாமியாரை போன்றவள். இல்லை, இல்லை, நான் அதற்கு தகுதியானவள் அல்ல. வேண்டாம் சீதா, வேண்டாம். நான் உனக்கு தீங்கு செய்தவள், தீங்கு செய்தவள். நான் அதற்கு தகுதியற்றவள் சீதா, தகுதியற்றவள். நான் தகுதியற்றவள் சீதா. வேதனையில் துடித்து துடித்து 14 வருடங்கள் கழிந்து விட்டது. 14 வருடங்கள் கழிந்து விட்டது. ஸ்ரீராமா, ராமா, ராமா. பிரமாதம் பிரபு, பிரமாதம். எந்த பெண்மணியினால் தங்களுடைய சுகமான வாழ்க்கை பெரும் வேதனைக்குள்ளானதோ, தாங்களும் மாதா சீதையும் 14 ஆண்டுகள் வனவாசம் பூண்டு தவித்தீர்களோ, அவளை தாய் என்று அழைத்து மதிக்கிறீர்களே, உங்கள் தயாள குணத்தை என்னென்று சொல்வது? உங்கள் மகிமையே மகிமை ரகுநந்தனா. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீ
சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கரத்துகள் நீரைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை